வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் ஸ்டாலின். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ்ஷு செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு சூப்பரான சாம்பார் ஒன்று பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து பருப்பு வேக போட்டிருக்கேன். ஒரு கிளாஸ் பருப்பு போட்டிருக்கேன். அதோடு நான் வந்து ஒரு கால் கப்பு வந்து பாசிப்பருப்பு, துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து பூண்டு போட்டுடலாம், பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் போட்டுடலாம், ரொம்ப மஞ்சத்தூள் தேவையில்லை, லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதில் உப்பு போட்டுருங்க. உப்பு கொஞ்சம் போட்டுருங்க. எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுங்க. கொஞ்சம் எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிடுங்க. பாருங்க, பருப்பு நல்லா வேக பருப்பு நம்ம வேக போட்டோம். இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த பருப்பை வந்து நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். தண்ணியை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு பருப்பு நல்லா கடைஞ்சிடுங்க. கடைஞ்சிட்டு தண்ணியை வந்து நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கடைஞ்சிடலாம். பருப்பு நம்ம நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை நம்ம கொஞ்ச நேரம் வந்து கடைஞ்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றி சாம்பார் கொடுங்கன்னா அந்த காய்கறியை நம்ம வந்து எண்ணெயில் வதக்கிடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம், பச்சை மிளகாய், சாம்பாருக்கு என்ன காய்கறி நம்மகிட்ட இருக்கோ அந்த காய்கறியை போட்டுக்கலாம். எண்ணெயில் ஏற்கனவே நம்ம பருப்பில் வந்து உப்பு போட்டிருக்கோம். அதனால் இதுக்கு தேவையான வந்து கொஞ்சம் அளவு வந்து உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. பாருங்கள், காய்கறி நல்லா எண்ணெயில் வதங்கியிருக்கு. இப்போ இதோட நான் தக்காளியை போடுறேன். பாருங்க, காய்கறி நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டுருவோம். கரம் மசாலா போடுறேன். காய்கறியோடய நீங்கள் மசாலா போட்டால் தான் அது நல்லா வந்து அப்சர்வேஷன் ஆகும். சாம்பார் பொடி, தனியாத்தூள் போடுறேன். ஏற்கனவே பருப்பு கடைஞ்சி வச்சுருந்தீங்களா, அப்போ நீங்கள் இந்த காயிரோட பருப்பை தண்ணியை ஊற்றிடுங்க. கடைஞ்சி வச்ச பருப்பை நம்ம காய்கறியோட பருப்பு தண்ணியோட நீங்கள் பருப்பு வேக வைக்கும் போதே காய்கறியும் போட்டுக்கலாம். ஆனால் என்ன அப்படின்னா அது கொஞ்சம் லேட்டாகும், பருப்பு கடையிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் பருப்பை வந்து தனியாக வேக வச்சு கடைஞ்சி வச்சுட்டு காய்கறியை நீங்கள் எண்ணெயில் வதக்கிட்டு இந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும், உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும். இப்போ காய்கறி வேறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஏன்னா நம்ம எண்ணெயிலே வதக்கிட்டோம். அதனால் உங்களுக்கு இதில் இப்போ நம்ம வந்து புளி தண்ணி ஊற்ற போகிறோம்.
ஏற்கனவே தக்காளி வரை போட்டிருக்கேன், அதனால் புளிப்பு வந்து ஒரு சோளம் இருந்தால் போதும் உங்களுக்கு புளி. காய்கறி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிட்டு தாளிச்சுட்டு சாம்பாரை வந்து மேலே ஊற்றிடுவோம். இப்போ சாம்பாருக்கு வந்து நம்ம எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு மேலே வந்து தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், சோம்பு, சீரகம், கடுகுளந்தொறுப்பு போட்டு இப்போ நான் ஆயில் இப்போ ஃப்ரை சூடானதுக்கப்புறம் நம்ம அதில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாம்பாரை ஊற்றிடலாம். தாளிச்சாச்சு. இப்போ மேலே டெக்கரேஷன் பண்ணிடலாம். கொத்தமல்லி, புதினா போ பாருங்கள், சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.